ஓம் சாந்தி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளி நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே இப்போது இந்த கலியுக இறுதியிலே இருக்கின்றோம் அதாவது இந்த பழைய உலகத்திலே இருக்கின்றோம் இந்த பழைய உலகம் இப்போது அதாவது முடிவுக்கு வரப்போகின்றது அதாவது பழைய பொருட்களை அழித்துவிட்டு புதிய பொருட்களை நாம் வாங்குவதை போல இந்த பழைய உலகம் இப்போது எரிக்கப்பட இருக்கின்றது அழிக்கப்பட இருக்கின்றது அதனால் நாம் இந்த அழிக்கப்படுகின்ற இந்த பழைய உலகத்தை நினைக்காமல் நாம் சொர்க்கத்தை நினைக்க வேண்டும் நம்முடைய முயற்சியின் பயனாகத்தான் நாம் சொர்க்கத்தை அடைவதா இல்லை நரகத்தை அடைவதா என்பது நமக்கு கிடைக்கின்ற பரிசாகும் அதனால் நாம் தூய்மையை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் பரிசாக கிடைக்கின்றது நாம் தூய்மையை கடைபிடிக்காமல் இந்த நரகத்தின் மீது இந்த பழைய பொருட்களின் மீது நாம் பற்று கொண்டோம் என்றால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று இறைவன் கூறுகின்றார் அதனால் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து நம்முடைய புத்தியை சொர்க்கத்தின் தூய்மையான குணங்களை நாம் இப்போதே நாம் தாரணை செய்ய வேண்டும் அதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் நமக்கு ஞானத்தை தூய்மையை இறைவன் கற்பிக்கின்றார் அதனை நாம் கற்று அதன்படி நாம் நடந்து காட்ட வேண்டும் இப்போது நாம் இந்த கலியுக இறுதியிலே நாம் சொர்க்கத்தின் குணங்களை நாம் அனுபவித்தால்தான் நாம் இறக்கும்போது அதே எண்ணத்தோடு நாம் நம்முடைய சிவலோகத்திற்கு சென்று பிறகு நம்முடைய இறைவனுடைய கணக்குப்படி நாம் சொர்க்கத்திற்கு பிறவி எடுப்போம் இல்லையென்றால் நரகத்திற்கு தான் வருவோம் எனவே நாம் இறைவனின் ஞானத்தை கேட்போம் தூய்மையாகுவோம் அதனால் இறைவன் நம்மை எப்படியெல்லாம் தூய்மைப்படுத்துகிறார் என்று இப்போது இறைவன் கூறும் வார்த்தையை நாம் கேட்போம் அல்லா சிவன் பரமபிதா என்று பல தர்மங்களிலும் பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இறைவன் ஒருவரே அவரேதான் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் நாம் அவருடைய பேச்சை அவருடைய ஞானத்தை நாம் கேட்டோமென்றால் தூய்மையாக முடியும் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முகம் இப்போது சொர்க்கத்தின் பக்கம்தான் இருக்கின்றது நீங்கள் இந்த நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள் அதனால் உங்களுடைய புத்தி யோகத்தை இந்த நரகத்திலிருந்து வெளியிலே கொண்டு வாருங்கள் என்று நம்முடைய சிவ தந்தை கூறுகின்றார் இறைவன் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் ஏனென்றால் நாம் இந்த உடல் அல்ல அழிய போகின்ற இந்த உடல் அல்ல நாம் நாம் ஆத்மாக்கள் பல பிறவிகளை எடுத்து இந்த நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் நாம் ஆத்மா நம்முடைய தந்தை பரமாத்மா ஆத்மாவை உயிரை கண்ணால் பார்க்க முடியாது அதுபோலத்தான் நம்முடைய பரமாத்மாவான இறைவனையும் கண்ணால் பார்க்க முடியாது நம்முடைய ஞானம் என்ற மூன்றாவது யோகத்தின் மூலமாகத்தான் மூன்றாவது கண்ணின் மூலமாகத்தான் நாம் இறைவனை காண இயலும் எனவே இறைவன் என்ன கூறுகிறார் என்பதை நாம் இன்று கேட்போம் கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சமமான இலக்கு எது அதை யாரெல்லாம் கடந்து செல்ல முடியும் உயர்ந்த சூட்சமமான கண்ணுக்கு தெரியாத இலக்கு அதை நாம் இப்போது இந்த கண்களால் பார்க்க முடியாது அந்த இலக்கு எது அதை யாரெல்லாம் கடந்து செல்ல முடியும் இதற்கான பதிலை தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே நீங்கள் சொர்க்கத்தின் பக்கமாக உங்கள் முகத்தை இப்போது வைத்திருக்கின்றீர்கள் இந்த கலியுகத்தின் தீய குணங்களான இந்த மாயா இந்த சாத்தான் உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது அநேக புயல்களை உங்கள் மன மனத்தில் கொண்டு வருகின்றது அந்த புயல்களின் காரணமாக அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும் நீங்கள் இதுதான் சூட்சமமான இலக்காகும் இந்த இலக்கை நீங்கள் கடந்து செல்வதற்காக முழுமையாக இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றற்றவராக ஆக வேண்டும் நிச்சயம் மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை நீங்கள் கடந்து செல்ல முடியும் அதாவது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த விகாரிகளுக்கு இந்த பழைய உலகத்தில் இருக்கும் தீயவர்களுக்கு நடுவிலே இருந்தவாறே நிர்விகாரியான அதாவது விகாரமற்ற அன்னப்பறவையாக ஆக வேண்டும் அதாவது ஒரு பாத்திரத்திலே நீரையும் பாலையும் கலந்து வைத்தாலும் அன்ன பறவை பாலை மட்டும் பிரித்தெடுப்பதை போல நாம் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் நாம் தீயவற்றை விளக்கி தூயவற்றை நாம் கற்க வேண்டும் இதுதான் உயர்ந்த முயற்சியாகும் இந்த உயர்ந்த முயற்சியின் மூலமாகத்தான் நாம் தூய்மையான குணங்களை கற்று பாவங்களை எரித்து நாம் சொர்க்கத்தில் பிறவியெடுக்க முடியும் உயர்ந்த பதவியையும் அடைய முடியும் பாடல் பலவானின் யுத்தம் பலமற்றவனோடு அதாவது ஒரு வலிமை நிறைந்த ஒரு ஒரு மனிதனோடு வலிமை இல்லாத ஒரு மெல்லிய வலிமையற்ற ஒருவனோடு நடக்கின்ற யுத்தமாகும் இந்த யுத்தம் அப்படி பாடல்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள் அதாவது இந்த நரகத்தில் எல்லோருமே தீயவர்களாகத்தான் ஆகத்தான் இருக்கின்றார்கள் இங்குதான் மாயா அதிகமாக இருக்கின்றது இது என் பெயரே துக்கதாமமாகும் நரகமாகும் இந்த நரகத்தில் தூயவர்களாக ஆகுவது என்பது மிகப்பெரிய போராட்டமாகும் அதனால் பலவானுக்கும் பலமற்றவனுக்கும் நடக்கின்ற யுத்தமாகும் என்று பாடல்கள் கூட இருக்கின்றது ஓம் சாந்தி புத்திசாலியான குழந்தைகள் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் யாருடைய புத்தியோகம் யோகம் தாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் இருக்கின்றதோ அதாவது நம்முடைய புத்தி நம்முடைய அமைதியான வீடான நம்முடைய தந்தை நிலையாக நிரந்தரமாக இருக்கின்ற சிவலோகத்தின் பக்கம் இருக்கின்றதோ மேலும் நம்முடைய புத்தி அதாவது சுகதாமமான சொர்க்கத்தின் பக்கம் இருக்கின்றதோ நாம் தூய்மையாகினால்தான் சொர்க்கத்திற்கு வர முடியும் என்ற நிச்சயம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள்தான் தூய்மையாக நினைப்பார்கள் அவர்களுக்குத்தான் இந்த புயலும் அதிகமாக வீசுகின்றது பாபாவோடு இப்போது நம்முடைய முகத்தை அதாவது பாபா இப்போது நம்முடைய முகத்தை சொர்க்கத்தின் பக்கமாக திருப்பி வைத்து கொண்டிருக்கின்றார் அஞ்ஞான காலத்தில் கூட பழைய வீட்டிலிருந்து முகம் திருப்பி விடுகின்றது பிறகு புதிய வீட்டை நாம் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது எப்போது தயாராகும் என்று இப்போது குழந்தைகளாகிய நமக்கு கவனத்தில் உள்ளது எப்போது நமது சொர்க்கத்தின் ஸ்தாபனையாகும் பிறகு சுகதாமம் வருவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் அதாவது இறந் கலாச்சாரங்களிலே இறந்தவர்களின் உடலை முதலில் வீட்டை நோக்கி பார்த்தவாறு தூக்கி செல்கிறார்கள் பிறகு பாடை மாத்தி என்ற இடத்தில் தன்னுடைய உடலை திருப்பி சுடுகாட்டின் பக்கமாக திருப்பி எடுத்துச் செல்கிறார்கள் ஏனென்றால் வீட்டை மறந்து நம்முடைய ஆத்மா அதாவது சொர்க்கத்தையும் அமைதிதாமத்தையும் நினைக்க வேண்டும் அதனால்தான் அப்படி ஸ்தூலமாக செய்கிறார்கள் சூட்சமமான விஷயத்தை தூளமாக மனிதர்கள் இன்றளவும் செய்து வருகிறார்கள் அனைவருக்குமே இப்போது பாபா புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றார் குழந்தைகளே இப்போது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கின்றது இப்போது உங்களுடைய புத்தி சொர்க்கத்தின் பக்கம்தான் செல்ல வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் தூய்மையானவர்கள் எனச் சொல்லப்படுவார்கள் ஆனால் நரகத்தில் செல்பவர்களோ தூய்மையற்றவர்கள் அதாவது அபித்திரமானவர்கள் என சொல்லப்படுவார்கள் தூய்மையானவர்கள் சொர்க்கத்தையும் தூய்மையற்றவர்கள் நரகத்தையும் அடைவார்கள் என்று அனைத்து தர்மங்களிலுமே கூறப்பட்டிருக்கின்றது இல்லற விவகாரங்களில் இருந்தாலும் அதாவது நாம் குடும்பத்தோடு இருந்தாலும் நம்முடைய புத்தியை நம்முடைய அமைதிதாமத்தையும் சொர்க்கத்தின் பக்கமும் நாம் ஈடுபடுத்த வேண்டும் தந்தையின் புத்தியோகம் சொர்க்கத்தின் பக்கம்தான் மற்றும் குழந்தைகளுடையதாகும் நரகத்தின் குழந்தைகளுடைய புத்தி நரகத்தின் பக்கம்தான் இருக்கின்றது என வைத்து கொள்ளுங்கள் அப்போது இருவருமே ஒரே வீட்டில் எப்படி இருக்க முடியும் அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாது அது மிகவும் கடினமாகும் அதனால் நம்முடைய குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக தூய்மையாக சொர்க்கத்தின் பண்ணமாக சொர்க்கத்தின் பக்கமாக நினைவை வைக்க வேண்டும் நாம் அனைவருமே அன்னப்பறவையாக இருக்க வேண்டும் அவர்களுடைய புத்தியோகம் இருப்பதே ஐந்து விகாரங்களின் பக்கமாக அதாவது குடும்பத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய புத்தியை ஐந்து விகாரங்களில் பக்கமாகத்தான் இந்த உலகத்தில் அனைவருமே இருக்கின்றார்கள் நம்முடைய புத்தி இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற ஐந்து விகாரங்களின் பக்கமாகத்தான் இருக்கின்றது அவர்கள்தான் நரகத்தின் பக்கம் செல்வார்கள் இ மற்ற நம்முடைய தந்தையின் வழியை கேட்டு அன்பு அறிவு பாசம் தூய்மை பண்பு ஆனந்தம் பேரானந்தம் சுகம் இப்ப அமைதி இப்படி தூய்மையான குணங்களை தாரணை செய்பவர்கள் சொர்க்கத்தின் பக்கமாக செல்வார்கள் என்றால் இருவரும் ஒன்றாக இருக்க முடியுமா பெரிய குறிக்கோளாகும் இது தந்தையே பார்க்கின்றார் நம்முடைய குழந்தைகளின் முகம் நரகத்தின் பக்கமாக உள்ளது நரகத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது என்றால் என்ன செய்ய வேண்டும் நாம் நரகத்திற்கு செல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக வீட்டில் சண்டையும் வருகின்றது இதுவும் ஒரு ஞானமா பையன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கூறினாலும் கேட்கின்றார்களா என யாருமே கேட்க மாட்டார்கள் திருமணத்தை செய்து கொண்டு பிறகு வாழ்க்கையில் கஷ்டத்தையும் அனுபவிக்கின்றார்கள் இல்லற விவகாரங்களில் இருப்பவர்களே அநேகம் அந்த உலகத்தில் அனைவருமே திருமணத்தை விரும்புபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இது கலியுகமாகும் இந்த கலியுகம் அழியப் போகிறது என்பதை தெரிந்திருந்தும் அனைவருமே இந்த காம விவகாரங் விகாரங்களில் மூழ்கி இந்த ஐந்து விகாரங்களில் மூழ்கி தன்னை தூய்மை இழந்து மிகவும் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் என்றால் நரகத்தின் பக்கம் செல்ல விரும்புகிறார்கள் என்று தானே அர்த்தம் தந்தையே கூறுகின்றார் நரகத்தின் பக்கம் புத்தியோகத்தை வைக்காதீர்கள் ஆனால் தந்தை சொல்வதையும் யாருமே கேட்பதில்லை பிறகு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் இதில் மிகவும் பற்றற்ற நிலை நமக்கு வேண்டும் இந்த ஞானம் முழுவதும் நம்முடைய உயிரான ஆத்மாவில்தான் உள்ளது பாபாவின் ஆத்மாதான் இந்த ஞானத்தை நமக்கு கூறுகின்றது இவர்களை நான் படைத்துள்ளேன் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை சிலரோ பிராமணர்களாகவும் ஆகுகின்றார்கள் பிறகு புத்தியோகம் நரகத்தின் பக்கம் சென்று விடுகிறது தூய்மை இழந்து விடுகிறார்கள் அவர்கள் ஒரேடியாக நரகத்திற்கு சென்று விடுவார்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஞான கடலின் தர்பார் ஆகும் இது ஞானத்தை படிக்கின்ற சபையாகும் இந்த பக்தி மார்க்கங்களில் இந்திரனில் தர்பார் எனவும் பாடப்பட்டிருக்கின்றது புக்ராஜ் அதாவது புஷ்பராகம் பரி நீலம் பரி பரி என்று அநேக பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் பக்தி மார்க்கத்திலே ஏனென்றால் ஞான நடனமாடுகின்றது ஞானம் இல்லையா விதவிதமான ப தேவதைகள் அதாவது பரிகள் என்றால் தேவதைகள் விதவிதமான தேவதைகள் அதுவும் தூய்மையற்றவர்களாக தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் ஆனால் இந்த தேவதைகள்தான் இப்போது தூய்மையற்று இருக்கின்றார்கள் யாராவது தூய்மையற்றவரை அழைத்து வந்தால் தண்டனை பெற நேரிடும் எனவே தூய்மையானவர்கள் இங்கே வாருங்கள் இதில் மிகவும் தூய்மை வேண்டும் இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும் அதனால் மரம் சீக்கிரம் சீக்கிரம் விருத்தி அடைவதில்லை பாபாதரும் ஞானத்தை யாருமே இப்போது அறிந்திருக்கவில்லை இந்த சாஸ்திரங்களில் கூட இந்த ஞானம் கிடையாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிச்சயம் நம்பிக்கை ஏற்பட்டால் பிறகு மாயா ஒரே அடியில் நம்மை கீழே வீழ்த்தி விடுகின்றது புயல்கள் இல்லையா சிறிய தீபம் என்றால் புதிய ஆத்மாக்கள் சிறிய தீபம் என்றால் புயல் அதை ஒரே வீச்சில் அணைத்து விடுகின்றது மற்றவர்கள் விகாரத்தில் விழுவதை பார்த்து தாங்களும் விழுந்து விடுகின்றார்கள் அதாவது இந்த உலகத்தில் எல்லோருமே எந்த பாதையில் செல்கின்றார்களோ அந்த பாதையில்தான் அனைவருமே செல்கின்றார்கள் இதிலோ புரிந்து கொள்வதற்கான உயர்ந்த விஷால புத்தி வேண்டும் என்று பாடப்பட்டிருக்கின்றது இந்த அபலகைகளுக்கு கொடுமை நேர்ந்ததாக பாபா புரிய வைக்கின்றார் குழந்தைகளே காமம்தான் மிக மகா மகாசத்ருவாகும் அதனால்தான் கீதையிலே கூறப்பட்டிருக்கின்றது காமம் மகாசத்ரு என்று கூறப்பட்டிருக்கின்றது இதன் மீதுதான் உங்களுக்கு மிகவுமே வெறுப்பு வர வேண்டும் இந்த காமத்தை வென்றீர்கள் என்றால் நீங்கள் மற்ற மாயாக்களை விரைவு ஈசியாக வென்றுவிடலாம் பாபா இப்போது மிகவும் வெறுப்படைய செய்கின்றார் முன்பு இந்த விஷயம் இருந்ததில்லை நரகமோ இப்போதுதான் உள்ளதில்லையா திரௌபதி அழைத்தார் என சொல்வது இப்போத இப்போதைய விஷயமாகும் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது பிறகு புத்தியிலே பதிவதில்லை அதாவது காளி துர்கா என்று இத்தனை கைகளை வைத்து நரகனை அழித்ததாக நாம் புராணங்களை எழுதி நாடகமாக படங்களாக எடுக்கின்றோம் அந்த காளி துர்கா என்பது இந்த தீய குணங்களை அழிக்க வந்த மகா சக்தியாகும் அந்த மகா சக்தியின் பக்கம் நாம் நின்று நம்முடன் நம் உள்ளே இருக்கின்ற இந்த மாய குணங்களை தீய குணங்களை மகா அரக்கர்களை நாம் அழித்து நாம் தூய்மையை நிலைநாட்ட வேண்டும் இந்த சிருஷ்டி சக்கரத்தின் அதாவது இந்த உலக கால சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது அதாவது கேட் வே டு ஹெவன் அதாவது சொர்க்கத்தின் வாசல் இருக்கின்றது நாம் சொர்க்கத்தின் வாசலுக்கு செல்வதா இல்லை நரகத்தின் வாசலுக்கு செல்வதா என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும் இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக நாம் அனைவருக்குமே புரிய வைக்க முடியும் இந்த ஏணிப்படியின் சித்திரத்தில் கூட இவ்வளவு இல்லை அதாவது ஏணிப்படி சித்திரத்தில் நாம் எவ்வாறு தூய்மையாக இருந்தோம் எவ்வாறு படிப்படியாக ஏணியிலே இறங்கி வருவதைப் போல கீழே தூய்மையற்ற இந்த பாதாள உலகத்திலே நாம் இப்போது இருக்கின்றோம் தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது நாம் படிப்படியாக நாம் ஏறி செல்ல வேண்டும் ஞானத்தை தூய்மையாக நாம் கற்க வேண்டும் நடைபெற்று இந்த உலகம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது நாளுக்கு நாள் திருத்தங்களும் கரெக்ஷன்களும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது பாபாவே சொல்கின்றார் இன்று உங்களுக்கு முற்றிலுமே புதிய டைரக்ஷனை அதாவது இயக்கத்தை நமக்கு தருகின்றார் நம்மையெல்லாம் வழிநடத்தக்கூடியவராக இப்போது நமக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார் முதலிலேயே எல்லா டைரக்ஷன்களுக்கும் கிடைத்துவிடாது இது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது இது எவ்வளவு துக்கம் குழந்தைகள் மேல் எவ்வளவு மோகம் உள்ளது குழந்தை இறந்து போனால் அதாவது பெற்ற குழந்தை மேல் எவ்வளவு பற்று வைத்திருக்கின்றார்கள் குழந்தை இறந்து போனால் முற்றிலுமே பித்து பிடித்தவர்களாக ஆகி அலைகின்றார்கள் அழுகின்றார்கள் அளவற்ற துக்கம் பிடித்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் அளவற்ற துக்கம் பணக்காரர்கள் என்றால் கூட சுகம் இருக்கிறதா என்ன அவர்களுக்கும் துக்கம் இருக்கின்றது அநேக விதமான நோய்களும் இந்த காலகட்டங்களிலே வந்து கொண்டிருக்கின்றது பிறகு மருத்துவமனையில் அனைவரும் சென்று படுத்து விடுகின்றார்கள் ஏழைகள் பொது வார்டிலும் பணக்காரர்களுக்கென்று தனியாக சிறப்பு சிறப்பு உயர்ந்த அறைகளும் கிடைத்து விடுகின்றது ஆனால் இறந்தால் அனைவருமே மண்ணிற்குத்தான் செல்ல வேண்டும் அனைத்து உடல்களுமே மண்ணிற்குத்தான் செல்ல வேண்டும் ஆனால் ஆத்மாதான் அழிவற்றது ஆத்மாவை யாருமே நினைப்பதில்லை அதனால் துக்கமோ எப்படி பணக்காரருக்கு உள்ளதோ அதே போலத்தான் ஏழைகளுக்கும் ஒரே மாதிரி துக்கம்தான் இருக்கின்றது அவர்களுக்கு இருப்பிடம் மட்டும்தான் நல்லதாக கிடைத்து விடுகின்றது ஆனால் துக்கம் எங்கிருந்தாலும் ஒன்றுதான் அதாவது பாடல்கள் கூட நிறைய பாடியிருக்கின்றார்கள் நல்லபடியான பராமரிப்பு கிடைத்து விடுகின்றது அவ்வளவுதான் இவ்வோது இப்போது இந்த குழந்தைகள் ஆகிய நீங்கள் அறிகின்றீர்கள் நமக்கு இப்போது இறைவனே தந்தையாக நமக்கு வந்து இந்த படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார் பாபா நம்முடைய இறை தந்தை அநேக தடவைகள் சுட் அதாவது நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் தனது மனதை நாம் கேட்க வேண்டும் நாம் படிக்கிறோமா இல்லையா என்று நாம் மனதையே நாம் கேட்க வேண்டும் எத்தனை பேருக்கு நாம் கற்றுத் தருகின்றோம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி நமக்கு கிடைக்கும் தினமும் இரவில் தனது சார்ட்டை எழுதி வைக்க வேண்டும் நாம் இன்று என்ன செய்தோம் இந்த ஞானத்தை எத்தனை பேருக்கு சொல்லி நாம் இந்த ஞான போதனை செய்தோம் என்று நாம் கணக்கெழுத வேண்டும் ஸ்ரீமத் சொல்கிறது யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று அனைவருக்கும் வழி சொல்லுங்கள் என்று நாம் அனைவருக்கும் வழி சொல்லுபவர்களாக இருக்க வேண்டும் யார் நம்மவரோ அவர்களுக்கு உடனே டச் ஆகும் அதாவது இந்த ஞானத்தை போன கல்பத்தில் யாரெல்லாம் கேட்டு சொர்க்கத்திற்கு வந்தார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும் இதுவரை இந்த ஞானத்தை நீங்கள் கேட்கின்றீர்கள் என்றால் உண்மையாக நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சார்ந்த சொர்க்கவாசிகள் ஆவீர்கள் அவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும் அதில்தான் அமிர்தம் தங்கும் சிங்கத்தின் பால் கெடாமல் தங்க வேண்டுமானால் தங்க பாத்திரம் வேண்டுமல்லவா இந்த உயர்ந்த குணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே பதிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டுமல்லவா உங்களுடைய இந்த உடல் தூய்மையாக இருக்க வேண்டுமல்லவா உங்களுடைய உடலை நீங்கள் தங்கமாக பாத்திரமாக வைத்தால்தான் உங்களுடைய புத்தி கெட்டு போகாமல் இருக்கும் அப்போதுதான் இந்த ஞானம் உங்கள் மனதிலே பதியும் அதனால் இந்த நரகத்திலிருந்து உங்களுடைய புத்தியை விலக்கி தூய்மையான சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் வையுங்கள் ஏனென்றால் இந்த சிங்கத்தின் பால் அதனுடைய பால் மிக அதிகமான சக்தி வாய்ந்ததாகும் அதற்கு குட்டிகள் மேல் மோகம் இருக்கும் யாரையாவது பார்த்தால் ஒரேடியாக பாய்ந்துவிடும் குட்டியை குட்டியை கொன்றுவிடக்கூடாதே என்று அது நினைக்கும் இங்கேயும் அநேகர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் மீது எவ்வளவு மோகம் இருக்கின்றது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவின்றீர்கள் சொர்க்கத்தின் வாசல் இப்போது திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இந்த யுத்தத்திற்கு பின்தான் சொர்க்கத்தின் கேட் திறக்க இருக்கின்றது என்று எழுதப்பட்டிருக்கின்றது அங்கே மிக குறைவான மனிதர்களே இருப்பார்கள் ஏனென்றால் அதாவது மகாபாரத போரிலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஏற்பட்ட போது கௌரவர்கள் அழிந்தும் பாண்டவர்கள் வென்றும் குறைந்த அளவே ஐந்து பேர்கள் மட்டுமே மலைக்கு சென்றார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அது எல்லாம் மனிதர்கள் எழுதிய ஞான மார்க்க மனிதர்கள் எழுதிய பக்தி மார்க்கங்களாகும் ஆனால் இறைவன் கூறுகின்றார் நீங்கள் இப்போது இந்த உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றீர்கள் அதில் சொற்ப எண்ணிக்கையில் உள்ள குறைந்த மனிதர்களே இந்த ஞானத்தை கற்று தூய்மையை அடைந்து சொர்க்கத்திற்கு ஆரம்பத்திலே வருவார்கள் பிறகு எந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு படிப்படியாக இந்த உலகத்தில் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் அதுவரை அனைத்து ஆத்மாக்களுமே அமைதி தாமத்தில் சிவாலயத்தில் அதாவது சிவலோகத்தில் இருந்து விடுவார்கள் அதுதான் நம்முடைய சொந்த வீடு அங்குதான் அமைதியாக ஆத்மாக்கள் அனைத்தும் ஓய்வெடுக்கின்றன என்னென்ன பாவங்கள் செய்துள்ளார்களோ ஒவ்வொரு ஜென்மத்தின் சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டு அதன் பின் தண்டனைகளை அடைந்து கொண்டே இருப்பார்கள் பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியையும் பெறுவார்கள் நினைவில் இல்லாத காரணத்தினால் விகர்மங்கள் பாவங்கள் அவர்களுக்கு அழிவதில்லை அநேக குழந்தைகள் முரளியை தவறவிட்டு விடுகின்றார்கள் இந்த முரளியை நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்கின்றோம் ஆனாலும் கேட்பவர்கள் குறைவே அநேகர்கள் இந்த கலியுக புத்தியை செலுத்தி இந்த ஞானத்தை அலட்சியப்படுத்தி கேட்க மறந்து விடுகிறார்கள் இதை பொருட்படுத்தவர்களாக பொருட்படுத்தாதவர்களாக ஆகுகின்றார்கள் இதை போல் தேக அபிமானங்கள் உள்ளவர்கள் அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் பாபாவுக்கு இறை தந்தைக்கு தெரியும் அதனால் இங்கே அவர்கள் வரும்போது கேட்கிறேன் அநேகர் முரளிகளை படிப்பதில்லை அவற்றில் ஏதாவது நல்ல பாயிண்டுகள் இருந்திருக்கலாம் பாயிண்டுகள் தினந்தோறும் வெளிவருகின்றன இப்படிப்பட்டவர்களுக்கும் அநேக சென்டர்களில் இருந்து வருகின்றார்கள் ஆனால் தாரணை எதுவுமே கிடையாது ஞானமே இல்லாமல் இருக்கின்றார்கள் உயர்ந்த வழிப்படி ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவி எப்படி கிடைக்கும் கிடைக்காது சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியருக்கு நிந்தனை செய்தால் ஒருபோதும் நல்ல பதவியை பெற முடியாது ஆனால் அனைவருமே ராஜா ஆகிவிட முடியாது ஒரு சிலர்தான் ராஜாவாக ஆக முடியும் பிரஜைகளும் நிறைய பேர் உருவாகின்றார்கள் அதாவது நம்பர் வாரியாக நமக்கு பதவிகள் இருக்கின்றன எல்லாமே நினைவின் ஆதாரத்தில்தான் உள்ளது நம்முடைய ஆத்மாவின் தூய்மையில்தான் உள்ளது எந்த தந்தையினால் இந்த உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கின்றதோ அவரை நாம் நினைவு செய்ய முடியாதா என்ன அவரை நாம் நினைக்க முடியாதா என்ன அதிர்ஷ்டத்திலே இல்லை என்றால் பிறகு முயற்சியும் என்ன செய்வார்கள் யாருமே முயற்சி செய்வதில்லை பாபாவே இப்போது இறைவனே கூறுகின்றார் நினைவு யாத்திரை மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகும் ஆகவே புருஷார்த்தம் செய்ய வேண்டும் பாபா ஒன்றும் இப்படி சொல்லவில்லை அதாவது உண்பது அருந்துவதெல்லாம் கூடாது என்று இது ஒன்றும் நடமாடும் நடமாடும்போதும் சுற்றி வரும்போதும் அனைத்து காரியங்களையும் நாம் செய்து கொண்டே இருந்தாலும் எப்படி அதாவது நாயகி நாயகனை நினைவு செய்கிறார்களோ கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குழந்தைகள் தந்தையையும் தந்தை குழந்தைகளையும் எப்படி நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் வடிவத்தில் அன்பு உள்ளது இந்த லட்சுமி நாராயணர் உலகின் எஜமானர்களாக எப்படியானார்கள் யாருக்குமே தெரியாது நாமோ நாமே சொல்கின்றோம் நேற்றைய விஷயம் என்று இவர்கள் ராஜ்யம் செய்தார்கள் மனிதர்களோ லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கணக்கு எழுதி சொல்லிவிட்டார்கள் மாயா மனிதர்களை முற்றிலும் கல் உடையவர்களாக ஆக்கிவிட்டது இப்போது நாம் இந்த கல் புத்தியிலிருந்து தூய்மையான ஃபாரஸ் புத்தியாக தூய்மையான புத்தி உள்ளவர்களாக நாம் இப்போது ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பாரஸ்நாத்தின் கோவிலும் கூட உள்ளது ஆனால் அவர் யார் என்பதை யாருமே அறிந்திருக்கவில்லை இந்த மனிதர்கள் முற்றிலும் பயங்கர கார் இருளிலே இப்போது இந்த நரகத்திலே இருக்கின்றார்கள் இப்போது நம்முடைய இறைவனான சிவ தந்தை நம்முடைய பாபா எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார் பிறகு ஒவ்வொருவரின் புத்தியை பொறுத்து அவர்கள் தூய்மையாக படிக்கின்றார்கள் நமக்கு எந்தளவிற்கு புத்தி உள்ளவதோ அந்த அளவிற்கு நாம் படிப்பு சொல்லி தருபவராக ஆகின்றோம் ஒருவர்தான் படிப்பவர்கள் ஆனால் ஏராளமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் இப்போது ஒவ்வொரு தெருவிலும் நம்முடைய பள்ளிக்கூடம் வந்துவிடும் கேட்வே டு ஹெவன் இந்த ஞானம் அனைத்து நாடுகளிலும் அனைத்து ஊர்களிலும் அனைத்து தெருக்களிலுமே இந்த ஞானம் வந்து கொண்டே இருக்கும் நாம் இந்த நரகத்தில் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டு ஒரே ஒரு மனிதர் கூட இல்லை பாபா புரிய வைக்கின்றார் அனைவரும் பூசாரிகளாக இருக்கின்றோம் பூசைக்குரியவர்களாக அந்த தெய்வீக கலைகளை நிரம்பியவராக நாம் ஆக வேண்டும் பூசைக்குரியவர்களாக இருப்பது சக்தி யுகத்தில்தான் நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் ஆனால் இந்த நரகத்திலே பூசாரிகளாக இருக்கின்றோம் பூசாரிகள் இருப்பது இந்த கலியுகத்தில்தான் மனிதர்கள்தான் பிறகு நினைக்கின்றார்கள் பகவானே பூஜைக்குரியவரே பகவானே பூஜாரியாகவும் ஆகின்றார் என்று நீங்கள்தான் பகவான் நாம் நாம் தான் இந்த விளையாட்டுக்கள் அனைத்தையும் உருவாக்குகின்றோம் நாமும் பகவான் என்று நினைக்கின்றோம் நாங்களும் பகவான் என்றால் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இதுவோ இராவண ராஜ்யமாகும் நாம் என்னவாக இருந்திருக்கின்றோம் இப்போது என்னவாக ஆகிக் என்பதை குழந்தைகளாகிய நாம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய போதை இருக்க வேண்டும் என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நம்முடைய சிவத்தந்தை நமக்கு கூறுகின்றார் பாபா நமக்கு குழந்தைகளாகிய நமக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கான வழிமுறைகளை நமக்கு கூறுகின்றார் குழந்தைகளே இப்போது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரமாகும் நான் இப்போது நேரடியாக வந்து உங்களுக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறேன் என்று கூறுகின்றார் இந்த கடைசி நேரத்தில் முற்றிலும் நாம் சமர்ப்பணமாகி விட வேண்டும் இறைவனை கைவியை பிடித்துக்கொள்ள வேண்டும் இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை பாபாவோடு கொடுப்பதற்காகவே செய்விக்கின்றார் பாபா நம்மளிடம் எதையும் வாங்கி கொள்வதில்லை இந்த தூய்மையற்ற குணங்களை வாங்கி கொண்டு நமக்கு தூய்மையான ஞானத்தை கொடுத்து பதவியாக ராஜா பதவிகளையும் கொடுத்து நமக்கு சொர்க்கத்தையும் அளிக்கின்றார் இவர்களுக்கு ஏதேனும் நல்ல வருங்காலம் அமையட்டும் என்று நினைக்கிறார் மனிதர்கள் ஈஸ்வரன் பெயரால் தான் புண்ணியங்களையும் செய்கின்றார்கள் அது மறைமுகமானதாகும் அதற்கான பலன் அடுத்த பிறவியில் மட்டுமே கிடைக்கின்றது இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கின்றது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றது எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று கீதையில் கூறப்பட்டது உண்மைதான் இப்போதே நான் நேரடியாக வந்துள்ளேன் என்று தந்தையே கூறுகின்றார் இப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பிரதிபலன் பல மடங்காக நமக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் அந்த சக்தி யுகத்திலேதான் புண்ணியம் முதலியவற்றின் விஷயங்கள் இருப்பதில்லை இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால் பாபா கூறுகின்றார் நல்லது நீ பொய் அல்லது நல்லது நீ போய் சென்டர் திறந்து இந்த ஞான மார்க்கத்தை திறந்து ஞானத்தை சொல்லி கொடுக்கும் இடத்தை அமைத்து கண்காட்சிகளை ஏற்பாடுகள் செய் ஏழைகள் என்றால் சொல்வது நல்லது தனது வீட்டிலேயே போர்டு மட்டும் செய்து வை கேட்வே டு ஹெவன் சொர்க்கம் மற்றும் நரகம் என்று உள்ளதில்லையா இப்போது நாம் நரகவாசிகள் இதையும் யாருமே புரிந்து கொள்வதில்லை சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்றால் அவர்களை நரகத்திற்கு ஏன் அழைக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொர்க்கத்திலேயே யாருமே சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள் புனர்ஜென்மம் சொர்க்கத்தில்தான் கிடைக்கும் இங்கே புனர்ஜென்மம் நரகத்தில்தான் கிடைக்கின்றது இந்த விஷயங்களையும் நாம் புரிந்து வைக்க வேண்டும் பகவானே கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் ஏனென்றால் அவர்தான் தூய்மையாக இருக்கின்றார் அவரை மட்டும் நினைவு செய்வோம் என்றால் நாம் இந்த பூசாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவர்களாக தெய்வீக குணங்களைக் கொண்டு ஆகிவிடுவோம் இந்த சொர்க்கத்தில் அனைவருமே சுகமாகத்தான் இருப்பார்கள் என்ற போதிலும் நம்பர் வாரியாக சொர்க்கத்திலும் பதவிகள் இருக்கும் அங்கும் ராஜாக்களும் பிரஜைகளும் இருப்பார்கள் யாரெல்லாம் நம்பர் ஒன் தூய்மையாக இந்த ஞானத்தை கற்று சேவை செய்தார்களோ அவர்கள் ராஜாக்களாகவும் இந்த ஞானத்தை குறைவாக பயின்றவர்கள் சாதாரண பிரஜைகளாகவும் அங்கு பிறக்கின்றார்கள் மிகப்பெரிய குறிக்கோளாகும் குமாரிகளுக்கோ சேவையின் எழுச்சி அதிகமாக வர வேண்டும் பெண்களுக்கு இதில் அதிகமான எண்ணம் ஈடுபாடு வர வேண்டும் நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி காட்டுவோம் என்று பாரத மாதா கி ஜே என்று நாம் கூறுவதை போல நாம் இந்த இந்தியா என்ற நாட்டை பாரதமாக தூய்மையான நாடாக மீண்டும் நாம் ஆக்கி காட்ட வேண்டும் இந்த இருபத்தி ஓரு குலத்தை உயர்த்துபவர் அதாவது இருபத்தோரு பிறவிகளுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ அவர் ஒருவரை நாம் நினைக்க வேண்டும் அவர்தான் குமாரி நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய நம்முடைய இறை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இறை தந்தையான நம்முடைய பாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளைப் பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக இந்த பழைய உலகத்தின் கடைசியிலேதான் இப்போது நம்முடைய இறை தந்தை நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார் என்றால் முற்றிலும் நாம் தூய்மையாகிவிட வேண்டும் சமர்ப்பணமாகிவிட வேண்டும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை என்று கூறுகின்றார் இந்த யுக்தியினால் நாம் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகிவிடுகின்றோம் இரண்டு தினந்தோறும் இறைவன் கூறும் இந்த முரளியை ஒருபோதும் நாம் தவறவிடக் கூடாது முரளியை பற்றி கவலையில்லாமல் இருந்துவிடக்கூடாது நான் படிக்காவிட்டால் என்ன என்று நினைக்கக்கூடாது நாமோ அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று இருந்துவிடக்கூடாது இது தேக அபிமானமாகும் முரளியை அவசியம் படிக்க வேண்டும் வரதானம் நம்பிக்கையின் ஆதாரத்தில்தான் வெற்றிரத்தினம் ஆகி அனைவருக்கும் உதவி செய்யும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக அனைவருமே ஆக வேண்டும் அதாவது நம்பிக்கையுள்ள குழந்தைகள் வெற்றியாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சதா மகிழ்ச்சியிலே குசியிலே ஆடுவார்கள் அவர்கள் தங்களுக்குள் வெற்றியை வர்ணிக்க மாட்டார்கள் ஆனால் வெற்றியாளர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களிடத்தில் தைரியத்தையும் அதிகப்படுத்துவார்கள் யாரையுமே கீழே தள்ளுவதற்கான முயற்சிகளை செய்ய மாட்டார்கள் ஆனால் தந்தைக்குச் சமமாக மாஸ்டர் உதவியின் வள்ளலாக இருப்பார்கள் அதாவது தந்தைக்கு நிகரான குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் கீழே விழுந்தவர்களையும் மேலே உயர்த்துவதற்காக நாம் உதவி செய்ய வேண்டும் வீணானவைகளிலிருந்து சதா தூர விலகியிருக்க வேண்டும் வெற்றியாளர் ஆவதற்கான வழியாகும் வீணானவைகளிலிருந்து விலகுவது என்றால் வெற்றியாளர் ஆகுவதாகும் இவ்வாறு வெற்றியாளர் குழந்தைகள் அனைவரும்காகவும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக நாம் ஆகிவிட வேண்டும் ஸ்லோகன் சுயநலமின்றி மற்றும் தீய எண்ணங்களற்ற மனநிலையுடன் சேவை செய்பவர்கள்தான் வெற்றி மூர்த்திகளாக ஆகுகின்றார்கள்